விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசன் 7 ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியை நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்குகிறார். விதிப்படி பிக் பாஸ் வீட்டில் 100 நாட்கள் இருக்க வேண்டும். பிக் பாஸ் கடந்த 6 சீசன்களுமே மிக விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்ததால் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தையே நிகழ்ச்சி உருவாக்கி கொண்டது. தொடர்ந்து 7வது சீசன் கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாகியது. இந்த சீசன் விறுவிறுப்பாக 60 நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் ஆட்டம் சூடு பிடிக்கிறது. ஏற்கனவே வைல்ட் கார்ட் மூலம் 5 பேர் உள்ளே வந்த நிலையில் பூகமன் டாஸ்க் மூலம் வெளியே சென்ற பழைய போட்டியாளர்கள் 2 பேர் உள்ளே வந்தனர். அதாவது விஜய் வர்மா மற்றும் அனன்யாரா உள்ளே வந்தனர். வெளியே நடப்பதை அறிந்து கொண்டு உள்ளே வந்த அவர்களால் பிக்பாஸ் வீடு ரணகலமாகியது. கடந்த வார இறுதியில் கெட்ட வார்த்தை பேசியதற்காக கமல்ஹாசன் நிக்சன் தினேஷ் மணி ஆகியோருக்கு ஸ்ட்ரைட் கார்டை காண்பித்தார். மிக்ஜாம் புயல் காரணமாக பலருக்கும் நெட்வொர்க் பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் ஓட்டிங் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக பிக்பாஸில் கடந்த வாரம் எலிமினேஷன் இல்லை என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வாரம் யார் எலிமினேட் செய்யப்படுவார் என பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் அனன்யாராவ் தான் வெளியேறுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வாரமும் அர்ச்சனா நாமினேட் செய்யப்பட்ட நிலையில் இதுவரை அதிக வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அர்ச்சனாவை தொடர்ந்து தினேஷ் அடுத்தடத்தில் உள்ளார் என்றும் அவரை தொடர்ந்து விஷ்ணு மற்றும் நிக்சன் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. முதல் வாரமே எலிமினேட் ஆன அனன்யா ராவுக்கு மீண்டும் உள்ளே வர வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தற்போதும் அதை தவறவிட்டு மீண்டும் வெளியேறப் போவதால் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.